கதை, ஒரு பெண்ணின் கதை. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது. என்ன பண்றது, எல்லாம் விதி தான். எப்போ வந்தீங்க? காலையில் 11 மணிக்கு. செய்தி கேட்டதும் நானும் வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே வந்தால் ஆளாளுக்கு ஏதாச்சும் பேசுவாங்கன்னு வீட்டில் இருக்கவ சொன்னா, அதனால் என் முடிவை மாற்றிட்டேன். தம்பி தண்ணி சாப்பிட்டேன். அம்மா கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்கிறத நீங்களும் கேட்கணும். முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்தேன். எங்கள் அக்காவோட நிலைமை இப்படி ஆலங்கோலமாக ஆன சமயத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு தான். துக்கம் முடியட்டும், அப்புறம் நல்ல நான் பார்த்து வச்சுக்கலாமே. அதுக்குன்னா ஒரு வருஷம் தள்ளி கூட வச்சுக்கலாமே. அது இல்லைங்க, எதிர்பாராமல் இந்த மாதிரி நடந்ததுனால. நடந்ததுனால நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அஞ்சுகோ, நான் சொல்லலை. தம்பி, எங்கள் பொண்ணு ராசி இல்லாதவ, எங்கள் பொண்ணை பார்த்துட்டு போன உடனே உங்கள் அத்தான் செத்துட்டாரு, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. உங்கள் சம்மந்தமே வேண்டான்னு சொல்கிறீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மூட நம்பிக்கை உள்ளவன் இல்லை. உங்கள் பொண்ணை எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அன்னைக்கே எங்கள் அக்கா வந்து மூணு ஒரு வார்த்தை சொல்லியிருந்த, எல்லாமே சுபமாக முடிஞ்சிருக்கோம். என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. ஏன் தம்பி விதி மேலே பாரத்தை போடுறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறீங்களா? எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே என் கூட வச்சுக்கலான்னு இருக்கேன். இருக்கட்டும், அவங்க உங்கள் கூட இருக்கிறதான நியாயம். தம்பிங்கிற ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. நாங்கள் வேண்டாங்களே, அதுக்காக கல்யாணமே வேண்டாங்கிறீங்களே. ஒருவேளை எங்கள் பொண்ணு உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பான்னு பயப்படுறீங்களா? நீங்கள் பயப்படவே வேண்டாம். சிவகாமி யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பா, அவங்க மனசு நோக்காமல் நடந்துப்பா. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களே, சொல்ல வந்தது சொல்லிடுறேன். எங்கள் அக்காவையும் மூணு குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். இந்த நேரத்தில் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்க விரும்பலை. இதை நீங்கள் முன்னாடியே யோசிச்சுருக்கோம். அப்பா, குடும்ப சுமை அதிகமாகுது, அதை சமாளிக்க முடியாதுங்கிறது தான் அவரோட முடிவுனா. அவருக்கு நான் எல்லா விதத்துலேயும் அனுசரணையாக இருந்து அதை சமாளிக்கிறேன்ப்பா. என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதை தவிர வேற ஏதாவது இருந்தால் சொல்ல சொல்லுங்கப்பா. அது மட்டும் இல்லை, என்னோடய பிரச்சனை எங்கள் அக்காவோட வாழ்க்கை, அந்த மூணு குழந்தைங்களோட எதிர்காலம், இதுதான் எனக்கு முக்கியம். மனைவின்னு ஒருத்தர் வந்துட்டா என்னால் கடமையை ஒழுங்காக செய்ய முடியாது. அவன் மேலே அன்பு பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டா இவங்களோட எதிர்காலம் பாழாயிடும். என்னுடைய சுகத்தை விட அவங்க சந்தோஷத்தை தான் நான் முக்கியமாக நினைக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னித்து விடுவிக்கணும். அப்புறம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் வேற ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு நினச்சிடாதீங்க. நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப விளக்கமாகவே பேசிட்டீங்க தம்பி. என் பொண்ணுடைய எதிர்காலத்தை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? இப்படி ஒரு பொண்ணை பார்த்துட்டு போன நேரம் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஊரில் இருக்கவங்கெல்லாம் பேசுவாங்களே, அதிர்ஷ்ட கட்டன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? பொண்ணுன்னு இருந்தால் 4 பேர் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. நடந்த சம்பவம் யாருக்கு தெரியும்? நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏன் பதில் சொல்லுன்னு கேட்டால் அவருக்கு ஏதோ வியாதின்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் நாங்களே வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு நல்ல பையனாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது என்னுடைய பொறுப்பு. தயவு செஞ்சு முடிச்சிடுங்க ப்ளீஸ். என்னக்கா, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லை. இதில் உனக்கு சம்மதம் தானே? ராஜு, இது சுந்தரத்தோட வாழ்க்கை, இது அவன்தான் முடிவெடுக்கணும். நான் எப்படிடா இதில் இருக்க? ஏன் சார், இந்த பிரச்சனையை பற்றி எங்கள் அண்ணங்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? நான் இன்னும் சுந்தர பார்க்கல. ஊர்லேருந்து வந்ததும் சிவகாமி வீட்டுக்கு போயிட்டு நேரம் இங்கே தான் வரேன். ஆமாம்,
நீங்க பார்த்து சொல்றதா சொன்ன அந்த மாப்பிள்ளை எங்க அண்ணன் தாங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? அது எப்படி? உங்களோட சம்மதமும் சுந்தரோட சம்மதமும் இல்லாம நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒன்று, நான் சொன்னா சுந்தர் கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு வந்தேன். நீங்களே எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட வேண்டியதானே? சொல்றதுக்கு கூச்சமா இருக்குன்னு அக்கா கிட்ட சொன்னேன். ஹாய் ராஜு, எப்படா வந்த? மத்தியானமா தான் சுந்தர் வந்தேன். மத்தியானமே வந்துட்டியா? ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது தானே? சிவகாமி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஓ, அங்கே போயிட்டியா? என்ன, ஏதாவது கல்யாணம் செய்து வந்ததா? எப்படி அவங்க கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க? ராஜுவோட மாமா இறந்து போய் இன்னும் காரியம் கூட பண்ணல, அதுக்குள்ளே இப்படி பேசுவாங்க? அதை பற்றி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அக்கா சொல்லுங்க. என்னடா சொல்லுங்களே அக்கா. சார் நீங்களே சொல்லுங்களா. ஏ, ஆளாளுக்கு என்ன புதிர் போடுறீங்க? யாரோ வந்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என் கூட பேசு. சாச்சே, என்ன ஒத்துக்க முடியாது? என்ன பேசுறமா? அவனுக்கு பைத்தியம் வளர்ந்துட்டு இருக்கான். என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. I'm sorry. I'm so sorry. சுந்தர், don't talk. நீ யாரா? நீ யாரை பத்தி பேசுறக்க? Let me decide my future. ஓகே, இதை பத்தி இனிமேல் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. மைண்ட் இட். ஆளாளு கற்பனை பண்ணிட்டு போறீங்க. ஆமாண்ணா, வேற உட்காருங்க. உட்காருமா? ஐம் சாரி ராஜு, உங்க ஆத்துல ஏற்பட்ட அந்த அசம்பாவிதம் என்னை ரொம்ப பாதிச்சுது. ஐ ஃபீல் வெரி வெரி சேட். பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், என்ன பண்ண முடியும்? சரி, மேற்கொண்டு என்ன பண்றதா உத்தேசம்? என் அக்காவையும் மூணு குழந்தைகளையும் என்னோட கூட்டு வந்து வச்சுக்கலான்னு இருக்கேன். குட். எங்கேயாவது வீடு பார்த்துருக்கியா? பார்த்துட்ருக்கேன் சார். முகம்பாக்கத்தில் ரெண்டு மூணு வீடு பார்த்தேன். அதில் ஒரு வீட்டுக்கு முன்பணம் கட்டியிருக்கேன். இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து செட்டில் ஆகிடுவேன். அது வரையில் எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும். நோ ப்ராப்ளம், டேக் யூர் ஓன் டைம், டேக் யூர் ஓன் டைம். அப்புறம் மனோ, எப்படி இருக்க? என்ன ராஜுவோட திடீர்னு? சுந்தரம் இல்லையா? சுந்தரம் உங்கள் ஆஃபீஸ் விஷயமா தான் எங்கேயோ வெளில போயிருக்கான். ஐ சி. சார், ராஜு கல்யாணத்தில் திடீர்னு கொஞ்சம் பிரச்சனை. நான் கூட கேள்விப்பட்டேன், சிவகாமின்னு ஏதோ ஒரு பொண்ணை நீங்கள் எல்லாருமா போய் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சொன்னேன். என்னப்பா நிச்சயதார்த்த டேட்? இப்போ ஓஹோஹோ, துப்பம் நடந்த கையோட கல்யாணம் வேணான்னு பார்க்குறியாக்கோ? அது வந்து இல்லை சார், இவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்ப்பா? சார், இவங்க மாமா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இந்த குடும்பத்தை நான் நிர்கதியாக விட மாட்டேன்னு இவன் எங்கள் மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் சார். சரிப்பா, அதுக்கும் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? சார், இவங்க அக்காவும் மூணு குழந்தைங்களும் இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இவன் ஒருத்தன் தான் சம்பாதிக்கணும். இதில் இவன் கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டான்னா அந்த பொண்ணை இவன் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமான்னு இவன் பயப்படுறான் சார். பணப்பிரச்சனை நான் கொடுக்க மாட்டேன்னா இதுக்குன்னு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டுருந்தா? சார், நிலைமை அதையெல்லாம் விட தாண்டி ரொம்ப தூரம் போயாச்சு சார். என்ன என்னாச்சு? இவன் அவசரப்பட்டு சிவகாமி வீட்டுக்கு போய் உங்களுக்கு நானே வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் சார். என்னப்பா நீ அவசரப்பட்டு இப்படி காரியத்துக்கு எடுத்துட்டு வந்து நிக்கிறிய? இல்ல சார், பணப்பிரச்சனையா இருந்தா நீங்க நிவர்த்தி செஞ்சிடுவீங்க. ஆனா எங்க அக்காவுக்கும் வரவளுக்கும் மனப்பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் குடும்பமே ஆடி போயிடும்ல சார். அதனாலதான் கல்யாணமே வேண்டாங்கிறேன். என்ன சொல்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறத. சார், சிவகாமிக்கு வேற ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இப்போ ராஜுவோடது தான். சுந்தரமூர்த்தி தான் சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவன் சொல்கிறான். ஐசி, அதுவும் நல்லா தான் படுறது. பட் சுந்தரம் என்ன சொல்கிறான்? சுந்தரம் முதல்ல எனக்காக கல்யாணமே வேண்டான்னு சொன்னான்.
இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். நாங்க எல்லாருமே அவன்கிட்ட பேசி பார்த்தாச்சு, எந்த பிரயோஜனமுமே இல்லை. நீங்க பேசி பார்த்தாதான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு முடிவு பண்ணி நானும் ராஜுவும் உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஆமா சார், நீங்க சொன்னீங்கன்னா சுந்தரமூர்த்தி தட்ட மாட்டான். நீங்க பிரஷர் கொடுத்தா நிச்சயமா கேட்பான். ஐசி பொண்ணு எப்படி, சுந்தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாளா? ரொம்ப நல்ல பொண்ணு சார். சரி, பேசி பார்க்குறேன். தேங்க்யூ சார். அப்போது நாங்கள் கிளம்புறோம். வெயிட் பண்ணுவோம், ஏதாவது சாப்பிட்டு போகலாம். இல்லை சார், சுந்தரம் வரத்துக்குள்ளே நாங்கள் போய் ஆகணும். அவன் வேற வந்துட்டான்னா ஏதாவது சத்தம் போடுவோம். ரத்த காலி பண்ண, ரத்த காலி பண்ண. சார் வர சார். சுந்தரத்துக்கு கல்யாணம் பேச்சா? பேசுவோம். ஹலோ. ஆ ஆ, என்னது? நாளைக்கு அமிச்சுக்கலாம் டெண்டர் பேப்பர்ஸ்லாம். கேலண்டரை பாரு, இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு இல்லை, நாளைக்கு தான். ஆ, ஊருக்கு முந்தின் அவசரப்பட்டு. சரி சரி. அக்காவை கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சார். என்னப்பா சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அக்கா மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கா, அவள் படித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன்சி 2 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகணும், 4 காசு சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தானப்பா அவள் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். இதுக்குன்னு எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ வருஷங்கள் இருக்குது. உன் கல்யாணத்தை அவள் கல்யாணத்தை ஏன் முடிச்சு போட்டு பேசுகிற? உன் கல்யாணத்தை பற்றி நீ என்ன சொல்கிற அதை சொல் சார். எனக்கும் அப்படி ஒன்றும் பெருசாக வயசு ஆகிடல. வீட்டில் வயசுக்கு வந்து தங்கச்சி இருக்கிறப்ப நான் எப்படி சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சுந்தரம், நான் என்ன அந்தரத்துலையாக இருக்கேன்? உங்கள் ஆத்து விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதா? உங்கள் ஆத்தில் வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அவளுக்கு கல்யாணம் பண்ணோம், இதெல்லாம் எனக்கு புரியாது. இல்லை என்னப்பா பேசுகிற நீ? உன் கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் தங்கைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அடுத்த மூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லை சார். என்ன இல்லை சார், இல்லை சார்? இதுப்பா சிவகாமி உனக்கு எல்லா விதத்துலேயும் பொருத்தமானவன். உங்கள் அக்காவே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கா. சார், நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல். அந்த பொண்ணு ராஜுக்குன்றது முடிவான விஷயம். நீங்கள் ராஜுவை கூப்பிட்டு நீ தான் அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு சொன்னால் அவன் நிச்சயமாக ஏற்றுக்குவான் சார். நான் சொன்னால் அவன் நிச்சயமாக ஏற்றுக்குவான், எனக்கு தெரியும். அவன் அப்படி, ஆனால் நான் சொல்லலை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அத்தா அவங்கிட்டேருந்து அவள் அக்காவையும் குழந்தைகளையும் காப்பாற்றுவேன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. கல்யாணம் பண்ணிண்டா அவனுக்குன்னு ஒரு மனைவி குழந்தைகள் இதெல்லாம் வந்து அத்தானு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்னு பயப்படுறான். அக்காவும் குழந்தைகளும் அனாதையாக போயிடுவாளோன்னு அஞ்சறான். அவன் பயத்தில் ஒரு நியாயம் இருக்குது. பாருப்பா, நான் யாருக்காகவும் வக்காலத்து வாங்கலை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொண்ணு. நிச்சயமான ஒரு கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை பெரிய சிக்கல் பிரச்சனையில் போய் முடியும். கொஞ்சம் யோசிச்சுப்பார். இப்பார் சுந்தரம், அந்த பொண்ணுக்காக மட்டும் இல்லை, உன் உயிர் நண்பனுக்காக, உங்கள் அக்காக்காக, உன்னுடைய நல்லதையே விரும்புகிற எனக்காக நான் உங்ககிட்ட இதை கேட்குறேன். ஐ எம் மேக்கிங் திஸ் ரிக்வெஸ்ட். இல்லை, இட் இஸ் அன் ஆர்டர். அடுத்த முகூர்த்தமே நீயும் சிவகாமியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாலையும் கழுத்துமா எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். 16 பெற்று பெருவாழ் வாழணும்னு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ண போறோம். தட் இஸ் ஃபைனல் சார். இல்லை சார், இது வந்து என்ன? இல்லை சார், என்ன வந்து? உன் வயசு பசங்கள்லாம் பெத்தவா கிட்ட கல்யாணம் பண்ணவே கல்யாணம் பண்ணுவேன்னு துடிச்சுட்டு இருக்கா. நீ என்ன இப்படி ஒரு அசடா இருக்க? உனக்கு ஆசை இல்லாம இருக்கலாம், உனக்கு விருப்பமே இல்லாம இருக்கலாம். காசு இருக்க, இந்த பாழா போன மனசுல இப்படி ஒரு ஆசையை வளர்த்து வச்சிருக்கேன்னு புரியலையா? எனக்கு இருக்கிறது பொன் குழந்தை, ஆண் குழந்தை இல்லையேன்னு ஒரு பெரிய கவலை. உன்னை என் பையனை நினைச்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட தப்பா? நான் ஆசைப்பட்ட தப்பா? தப்புதாப்பா. சொய்யோ, உன்னை கேட்காம நான் அப்படி ஆசைப்பட்டேன் பாரு, என் புத்திய. ஆனா தேங்க்யூ.
அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவையார் சொல்லியிருக்காங்க சார். அது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறது உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது சார். நீங்கள் ஒரு முழு மனிதர், எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. உங்களுக்காகவும் அக்காவுக்காகவும் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எங்க மகளுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல மனோன்மணி தான் வந்து இப்படி ஒரு ப்ரொபோசலை கொடுத்தாங்க. எங்களுக்கு போன உயிரே திரும்பி வந்துடுச்சு சார். ராஜி தம்பிக்கும் மனோன்மணிக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு பிள்ளை இல்லாத குறைய ராஜி தம்பி தீர்த்து வச்சுட்டாரு. அவரே முன்னமே இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வரங்கம்மா, யார் யாருக்கு எப்போ எப்போ எங்கெங்க கொடுப்பினியோ அப்படி தான் நடக்கும். உங்கள் பொண்ணு சிவகாமி இங்கே சந்தோஷமாக இருப்பா. சுந்தரம் இருக்கானே அக்கா தங்கச்சியோட பிறந்தவன், பொண்ணு மனசு நல்லா புரியும். உங்கள் பொண்ணை சந்தோஷமாக வச்சுப்பான், கவலையே படாதீங்க. அப்புறம் என்ன லௌகிக்கும் பேசி முடிச்சிட வேண்டியது தானே. பொறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும். சொல்லுங்க. சொல்லு தம்பி. முதல்ல இந்த கல்யாணத்தில் வரதட்சணை வாங்குறதோ கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக நடக்கணும். மூணாவது, சிவகாமி கழுத்தில் தாலி ஏறுறப்போ மூணாவது முடிச்ச எங்கள் அக்கா தான் போடுவாங்க. அதை நீங்கள் அபசகணும்னு நினச்சா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். எனக்கு பரிபூர்ண சம்மதம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முழு காரணமே மனோன்மணி தானே. அவங்க முன்னால இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதான பொருத்தம். அக்கா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற புள்ள நமக்கு மாப்பிள்ளையா கிடைச்சது நாம செஞ்ச புண்ணியங்க. சிவகாமி ரொம்ப கொடுத்து வச்சவ. அது மட்டும் இல்ல அஞ்சுகம், எல்லா விவரமும் தெரிஞ்சிருந்தும் இந்த கல்யாணத்துக்கு துணிஞ்சு சம்மதிச்சாரு. அப்பவே இவ பெருந்தன்மை என்னன்னு புரிஞ்சு போச்சுல்ல. ஆமாங்க, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு மூலையில உட்காராம தன் தம்பி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மனோ செஞ்ச முயற்சியால நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுங்க. மற்றவங்களை விட மனோன்மணி நாத்தனார் முடிச்சு போடுறது தான் பொருத்தம். அப்புறம் என்ன, ஒரு ஜோசியரை பார்த்து நல்ல முகூர்த்தம் குறிச்சிட வேண்டியது தானே. என்ன மனோ சொல்ற? ஆமாப்பா, முதல்ல நம்ம சுந்தரம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். நீங்களே ஒரு நல்ல முகூர்த்தமா பாத்துடுங்களேன். சரிங்க, பாத்துடுங்க. சுந்தர் சொன்ன மாதிரியே கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிருவோம். நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் ஒன்னாவே வச்சுக்கோ. கதிரேசன் சார், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்ககிட்ட கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றிட்டேன். சரி, அப்போ நான் புறப்படுவோம். ஆ, நல்ல தேதியாக புறப்படுவோம். சந்தோஷம். மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதார் கற்றுக்கவி. அது மாதிரி மயில் மாதிரி இருக்கிற இந்த செல்வியை பார்த்து வான்கோழி மாதிரி இருக்கிற நாம் கதை எழுத முடியுமான்னு பார்த்தேன். என்னால ஒரு ரெண்டு வரைக்கும் மேல எழுத முடியல செல்வி. அது எப்படி ஒன்னால மட்டும் கதை எழுத முடியுது? ஓ, அதுவா? என்னால எழுத முடியும் நினைச்சேன், முடிஞ்சது. இப்போ நம்ம ஒரு கதை எடுத்துட்டோன்னா அந்த கதைக்கு கரு வேணும். அந்த கரு எப்படி நம்ம மனசில் உருவாகுது? யாருக்கு தெரியும், நீ தான் சொல்லணும். வாழ்க்கையில் கேள்விப்படுற, அனுபவித்து தெரிஞ்சுக்கிற விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் இல்லையா? ஆமாம், நிச்சயமா. அதுதான் கதையோட கரு. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாம், நிச்சயமா. அதுதான் கரு. இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த கதையோட கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரத்தை நம்ம படைக்கும் போது நமக்கு தெரிஞ்ச நம்மோட பழகின மனிதர்களோட குணாதிசத்தை வச்சு தான் அந்த கதாபாத்திரத்து மேல ஏத்தி இந்த கதையை கொண்டு போறோம். அது சரி செல்வி, அது எப்படி அதுக்கு எழுத்து வடிவத்துல உயிர் கொடுத்து படிக்கிறவங்க மனசெல்லாம் கவர முடியுது? அதுக்கு கிரியேட்டிவ் சென்ஸ் வேணுங்க. இந்த மூளைக்குள்ள மூளை
அது வேணும் நைனா. அப்ப என்ன மூளை இல்லைங்கிறியா நீ? நான் அப்படி வெளிப்படையா சொல்ல முடியுமா? சார் போஸ்ட் செல்வி எல்லாம் கொஞ்சம் அப்புறம் கொடுத்து வாங்கிட்டு வந்து. செல்வி இந்தா நோக்குதா லெட்டர். எனக்கா? ஆமா நோக்குதா, மரகதாபுரத்துல வந்திருக்கேன்.